கைஸ் நம்ம இந்த வீடியோவில் பலாக்ஸி வென்ச்சர்ஸ் லிமிடெட் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டாக் பற்றி சொல்லணும்னா, இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்டாக். இது ஒரு மல்டி பேகர் ஆகிறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இந்த ஸ்டாக்குக்கு இருக்குது. இது ஒரு ரிஸ்க் லெவல் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான் இந்த ஸ்டாக்கு. ஏன் சொல்கிறேன்னா, இந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் அண்டு இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் வச்சு பார்த்தும்போது இந்த ஸ்டாக்கு ஒரு கரெக்டான ப்ரைஸில் தான் போயிட்டு இருக்குது. இது ஒரு கரெக்டான ஒரு சைடில் தான் க்ரோத் ஆகிட்டு இருக்குதுன்னு நம்ம ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு சொல்லலாம். இந்த ஸ்டாக் வந்து நான் ஆல்ரெடி ஒரு 2 or 3 days பிஃபோரே இந்த வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அது பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. நம்ம 2 or 3 days போடும்போதும் அது அப்பர் சர்க்யூட்டில் தான் இருந்துச்சு. இப்போயும் அந்த அப்பர் சர்க்யூட்லேயே தான் இருக்குது இந்த ஸ்டாக் வந்து. ஒரு பாஸ்ட் ஒரு 1 month இந்த ஸ்டாக் வந்து ஃபுல்லாகவே க்ரோத்தில் தான் இருக்குது. பாஸ்ட் 1 month இந்த ஸ்டாக்கோட க்ரோத் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 85.04% இருக்குது. அதாவது 108 rupees ஏறி இருக்குது. பாஸ்ட் 6 month பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 186.76% ஏறி இருக்குது இந்த ஸ்டாக்கு. 1 year பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்கேயோ போயிருக்கு. இதெல்லாம் 251.27% ஏறி இருக்குது. பாஸ்ட் 5 years பார்த்திங்கன்னா 1000க்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1466.67% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. ஏன் இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு, இது ஏன் மல்டிபேக்கர் ஆகும், இது வந்து ஒரு மேனிப்புலேஷனாக ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனின்னு சொல்லலாம். இந்த கம்பெனியை இவங்களுக்கு ஒரு டெப்டே சுத்தமாக இல்லை, விர்ச்சுவலி டெப்ட் ஃப்ரீன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இவங்களோட ரெவென்யூ க்ரோத் வந்து எங்கேயோ போயிருக்கு. கொஞ்சம் பாஸ்ட் ஒரு 1 or 2 years ரெவென்யூ க்ரோத் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இவங்களோட வெப்சைட் போய் பார்த்தாவே நமக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இவங்களோட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இவங்க என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். பலாக்ஸி வென்ச்சர்ஸ் இஸ் ப்ரொஃபஷ்னலி மேனேஜ்டு லிஸ்டட் கம்பெனி வித் இன்ட்ரெஸ்ட் இன் ஃபார்மசூட்டிக்கல், பில்டர் ஹார்ட்வேர் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட். அவர் வேல்யூ செயின் என்காம்பசஸ் அண்ட் கண்ட்ரோல் தி என்டையர் ப்ரொக்யூமெண்ட், ப்ரொடக்ஷன், சப்ளை செயின், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பாயிண்ட் ஆஃப் சேல் ஆஸ்பெக்ட் ஆஸ் வெர்டிக்கல் VRN. இவங்க வந்து ஒரு ஃபார்மசூட்டிக்கல், பில்டர் ஹார்ட்வேர் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட் இந்த மூணுத்துலேயும் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் இவங்க சொல்ல வராங்க, அதுதான் இவங்களோட பிஸ்னஸ். என்ன பிஸ்னஸ்னு கேட்டால் இவங்க ஒரு ஹோல்சேல் பிஸ்னஸ்ஸு. இவங்க வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது இந்த கொரோனா வந்துட்டு அப்புறம் வந்து ஃபார்மா செக்டர் எங்கேயோ போயிட்டு இருக்குது. நல்ல ஒரு க்ரோத் நோக்கி ஃபார்மா செக்டர் போயிட்டு இருக்குது. அதில் இந்த ஸ்டாக்கும் நல்லா க்ரோத்தோடு போயிட்டு இருக்குது. இதோட ஆனுவல் ரிப்போர்ட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதோட ஆனுவல் ரிப்போர்ட் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பார்த்து மற்றபடி இந்த ஸ்டாக் பற்றி பார்க்கணுன்னா நம்ம ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் பார்க்கலாம். ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் பார்த்தாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது உண்மையிலே இந்த ஒரு நல்ல கம்பெனியா இல்லையா. அதோடய ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீன் வெப்சைட்டில் பார்த்தாவே நல்லா உங்களுக்கு புரியும். நான் லோட் பண்ணுறேன், இருங்க. கம்பெனி சர்ச்சில் பலாக்ஸி லிமிடெட், பலாக்ஸி வென்ச்சர்ஸ் லிமிடெட். நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், இவங்க ஒரு டெப் ஃப்ரீ கம்பெனி. ப்ரோஸில் பாருங்கள், கம்பெனி இஸ் விர்ச்சுவலி டெப் ஃப்ரீ. கம்பெனி இஸ் எக்ஸ்பெக்டட் டு கிவ் எ குட் குவார்ட்டர். கம்பெனி ஹாஸ் அ கன்சிஸ்டன்ட் குட் ப்ராஃபிட் க்ரோத் ஆஃப் 78.08 ஓவர் 5 years. நான் கொஞ்ச நாளாக சொல்லலை, ஒரு 1 month, 2 month, 1 year அந்த மாதிரி இல்லை. பாஸ்ட் 5 years இது ஒரு நல்ல கன்சிஸ்டன்ட் க்ரோத் கொடுத்துட்டு இருக்கு. என்ன கொஞ்சம் பிரச்சனைனா, புக் வேல்யூ இன்னும் இவங்க ரிவைஸ் பண்ணாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏர்னிங் இன்க்ளூட் அதர் இன்கம் ஆஃப் 3.96 crore. இது ஏன் 3.96 crore ஏன் இந்த மாதிரி வந்திருக்குன்னா, அது வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு, அதனால தான் அதர் இன்கமில் இருக்குது. அது நான் ஆனுவல் ரிப்போர்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா, இந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் இவங்க கொடுக்கறது இல்லை. பிகாஸ் இவங்க வந்து ஃபுல்லாக பிஸ்னஸில் திரும்ப திரும்ப போகிறனால டிவிடெண்ட் இவங்க அவ்வளோவா கொடுக்கறது இல்லை. சேல்ஸ் க்ரோத் பார்த்திங்கன்னா பாஸ்ட் 3 years 548% வந்து சேல்ஸ் க்ரோத்தும் காமிச்சிருக்காங்க. ஸ்டாக் ப்ரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகலை, இவங்களோட சேல்ஸ் க்ரோத்தும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அது நல்லா பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ROE பார்த்திங்கன்னா 77% இருக்குது இவங்களுக்கு. அதுக்கப்புறம் காம்பவுண்டிங் ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 96.25 இருக்குது. இதோட ப்ரொமோட்டர் க்ரோத் மட்டும் உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டில் இல்லை, அது ஆனுவல் ரிப்போர்ட்டில் இருக்கும். ஆனால் இவங்களோட ப்ரொமோட்டர் க்ரோத் எவ்வளோ இருக்குன்னு, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75% இவங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான் இந்த ஸ்டாக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நிறைய இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் மேலே அந்த ப்ரொமோட்டர் வந்து ஒரு அந்த கம்பெனி மேலே ஒரு நல்ல ட்ரஸ்ட் வச்சுருக்காருன்றதுக்கு ஒரு நல்ல அர்த்தம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அதிகமாக இருந்தால்
ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்டாக், ஒரு லாங் டேர்ம்க்கு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்ல ஸ்டாக். சரி, இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இது வந்து அப்பர் சர்க்கியூட்லேயே போயிட்டு இருக்குது. எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் ஒரு 1 வீக் அப்பர் சர்க்கியூட் போச்சுன்னா திரும்ப லோவர் சர்க்கியூட் ஹிட் ஆகும், இல்லைனா ப்ரைஸ் கொஞ்சமாக டிப் ஆகும். அந்த மாதிரி டைமில் உள்ளே என்ட்ரு ஆகிறது நல்ல விஷயம். பட் இது எவ்வளோ வரைக்கும் அப்பர் சர்க்கியூட் போயிட்டு எவ்வளோ கீழே டிப் ஆக போகுதுன்னு தெரியாது. இந்த லெவல் விட்டுட்டோன்னா இதுக்கப்புறம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்ட அப்புறம் லெவல் தான் நம்ம கிடைக்குன்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டாக் நீங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு இது வந்து ஒரு நல்ல ஏற ஸ்டாக்காக இருக்கும், இது ஒரு நல்ல க்ரோத் கொடுக்கும், மல்டி பேக்கர் ஆகணும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா அந்த டைமில் அப்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லைனா இது ஒரு கொஞ்சம் நார்மல் லெவலுக்கு வந்துட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நான் அப்படின்னு இருக்கிறவங்க அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. ஃப்யூச்சரில் நான் இதோட ஆனுவல் ரிப்போர்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.